ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு கோபத்தை கையாளுவது எப்படின்றத பற்றி தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ஆத்திரம் அழிவை தரும்ன்றது எல்லாமே பழைய பழமொழியா இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்த தான் செய்யுது நமக்கு கோபம் வந்தால் அதனால பாதிக்கப்பட போகிறது நமக்கு எதிரில் இருக்கிறவங்களை விட நம்ம உடல் நலமும் மனநலமும் தாங்க அதனால அவசியம் தவிர்க்கப்பட வேண்டிய உணர்வு கோபம் மட்டும்தான் கோபம் மாரடைப்பு முதலான இதய நோய்களை உண்டாக்கி உயிரை பருத்து விடும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க ஐம்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அதிகம் கோவப்பட்டா அவங்க மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்களால உயிரிழப்பதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகமா அதுவே ஐம்பத்தைந்து வயதுக்கு கூடுதலாக இருந்தா உயிரிழப்பு ஆபத்து ஆறு மடங்கா இருக்கும்னு சொல்றாங்க கோபமானது ரத்த நாளங்களை கடினமாக்கும் அடைப்புகளை திடீர்னு சிதைக்கிறதால அங்க அடைப்பு வேகமாக உண்டாக வாய்ப்பு ஏற்படும் இதனால இதே தசைகளில் வலிப்பு இதே துடிப்புல பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் ஆஞ்சைனான்னு சொல்லப்படுற நிலையற்ற நெஞ்சுவலி போன்ற சிக்கல்களும் கோபத்தினால ஏற்படும் விளைவுகள் தான் தாக்கும் பக்கவாதத்துக்கு கூட கோபம் ஒரு காரணமாக அமைதுன்னு சொல்றாங்க அப்போ நமக்கு வர கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்காக சில யோசனைகள் அடிக்கடி மூட் அவுட் ஆகிறது உங்களோட சுபாவமா இருந்தா இதுவரை உங்களுடைய கோபத்திற்கான பழிய அடுத்தவங்க மீது சுமத்தி இருக்கலாம் அதுவே முதல்ல நானா ஆத்தரப்பட்டுட்டேன் இதுக்கு முழுவதும் நான் மட்டும்தான் காரணம் என்று உங்களோட செயல்களுக்கு நீங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா சூழலை கட்டுப்படுத்துறது எளிதாயிடும் அதே போல் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் சூழல் இது அப்போது என்ன நடந்துச்சு கோபம் வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க எப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதையெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்கிட்டா அடுத்த முறை அதே போன்ற சூழல் வரும்போது அதை எதிர்கொள்ள வசதியா இருக்கும் அடுத்ததா யாராவது நம்ம கோபப்படுத்தினா சட்டுன்னு யோசிக்காம எதையும் பேசாதீங்க நிதானமா யோசிச்சு பிறகு பேசலாம் மூச்சை நன்றா இழுத்து விட்டோ அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சிட்டோ பிறகு பேசலாம் அப்போது கோபம் அடங்கி நிதானமா பேச முடியும் அதே போல ஏதாவது பிரச்சனை வரப்போ உங்க பக்கத்துல இருந்து மட்டும் யோசிக்காம எதிரில் இருக்கிறவங்களோட சூழலையும் யோசிக்கிறது நல்லது எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசினா நமக்கு கோபம் வரும் எந்த சூழல்ல கோபம் தலைக்கேற வாய்ப்பு இருக்குன்றத முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவதுன்றத பத்தி தீர்மானிச்சுட்டீங்கன்னா போதும் பிரச்சனையை எளிதில சமாளிச்சிடலாம் சில நேரங்கள்ல அலுவல் ரீதியான கோவத்தையோ வயதுல மூத்தவங்களோட வர கோவத்தையோ வெளிக்காட்ட முடியாது அதுக்கு சிறந்த வழி என்னன்னா ஒரு பேப்பர்ல அவங்கள திட்ட நினைக்கிறதெல்லாம் எழுதி அதன் பிறகு அதை கிழிச்சு இது தவிர சின்ன சின்ன இருக்கா எல்லாம் உங்க கோபத்தை குறைக்க சில யோசனைகள் நல்லா இழுத்து விட்டு இருந்து வர என்ன ஆரம்பிங்க ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச இசைய கேளுங்க கோபம் பரப்ப ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாம் ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம் மூச்சு பயிற்சி தியானம் யோகா போன்றவைய செய்யறதுனால மனசுக்கு அமைதி கிடைக்கும் கோபம் வரப்போ கண்களை மூடி கவனத்தை வேறு ஒரு செயல்ல திருப்பலாம் வசூல் ராஜா படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கலாம் ஐஸ்கிரீம் சாக்லேட்னு மனசுக்கு பிடித்தவற்றை சாப்பிடலாம் கோபம் இல்லாத நேரங்கள்ல நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிறது நல்லது பொதுவா சிலருக்கு மறதி நோய் தைராய்டு ரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்றவற்றால கோபம் அடிக்கடி வரலாம் அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டா கோபத்தை குறைத்து விட முடியும் அடிக்கடி கோபம் வரும் பட்சத்துல உளவியல் ஆலோசனை பெறுவதும் சிறந்தது கோபத்தை குறைக்க இப்ப பார்த்த டிப்ஸ்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி